ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியில் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி இட்லி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இட்லியை தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ரேஷன் அரிசி, இட்லி அரிசி யூஸ் பண்ணாமல் வெறும் ரேஷன் அரிசியை வச்சு எந்த ரேஷியோவில் போட்டால் எப்படி வரும்ன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொடுக்குற டிப்ஸ், நான் இல்லைங்க, அவங்க தான் இதை கரெக்டாக செய்வாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து அரிசி அளந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேச டக்குன்னு வரலன்றதுனால என்ன சொல்ல சொல்லிட்டாங்க. பச்சரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு அழாக்கு எடுத்துருக்கோம். அழாக்கு இல்லாதவங்க எந்த கிளாஸை யூஸ் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் நம்ம அளந்துக்கலாம். ஸோ பச்சரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி பார்த்திங்கன்னா அதே கிளாஸில், கோபுரம் போல் தாங்க எடுக்கிறேன் எல்லாமே, அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா நாலு அழகு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் இட்லி அரிசின்னு கடையில் கிடைக்கிற எந்த அரிசியுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் ரேஷனில் கிடைக்கிற அரிசியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து இது புழுங்கலரிசி நாலு அழகு எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து ரெண்டு அழகு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படியே அரைச்சிங்கன்னா நீங்கள் ஊற வச்சு ஒரு மாதிரி அழுக்காக தெரியும். அதனால் வந்து நம்ம இதை பொடச்சி அந்த கருப்பு அரிசிலாம் இருக்கும் இல்லைங்களா ரேஷனில் வாங்குறது, அதெல்லாம் எடுத்துடலாம். புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட் நீட்டாக கிடச்சிருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், குண்டு குண்டாகவும் வரும். ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா நல்லா கோபுரம் போல் உளுந்து வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆறு அழகு அரிசிக்கு ஒரு அழகு வந்து இட்லி உளுந்து ஆட் பண்ணுறோம். எந்த உளுந்தாக இருந்தாலும் சரி நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க அதுலேயே. இப்போது வந்து இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து அரிசியை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பொடச்சி அதில் இருக்க அந்த கருப்பு அரிசிலாம் நம்ம எடுத்துடலாம். நெல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பொறுக்கி எடுத்துடலாம் தனியாக. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வரும், கலர் ரொம்ப அழுக்காலாம் தெரியாமல் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நமக்கு இட்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சு கருப்பு அரிசிலாம், அதனால க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அரிசிலாம் எடுத்து நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு மாவு ரொம்ப க்ளீனாக வரும். ஆக்சுவலாக இந்த மாவு வச்சு நம்ம என்னென்ன டிஷ் பண்ணோம், இதே ரேஷன் மாவு வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றது செகண்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு மூணு முறை வந்து இதை நல்லா கழுவிடுங்க. தண்ணி பாருங்கள் நல்லா அழுக்காக வரும் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப அழுக்காக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் அது ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு முறை. ஸோ இப்போ நான் ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து அரிசி பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ஊறினா, உளுந்த பருப்பு வந்து ஒன்றரை மணி நேரம் ஊறினாலே போதும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக அந்த நல்ல பஞ்சு மாதிரி இட்லி வரும். ஸோ அந்த டைமிங் பார்த்துக்கோங்க. அரிசியோடவே உளுந்தையும் வந்து நம்ம ஊற வச்சா கொஞ்சம் புளிச்சி இந்த மாதிரி பொங்கும் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் ஆகாது நான் சொல்கிற டைமிங்கில் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து அரிசியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியை மொத்தமாகவும் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நிறைய பீரியடில் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் சில டிப்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு கால் கிளாஸ் கால் கிளாஸ் ஒரு கையில் மொண்டு மொண்டு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ அரிசி அரைச்சாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அரைஞ்சிடும், எப்போவுமே ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம உளுந்து தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஏன்னா அது நல்லா பொங்கி வரணுன்றதுனால நம்ம நல்லா அரைக்கணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா வரும் உளுந்து. ஸோ இப்போ வந்து அரிசி எடுத்தாச்சு, நம்ம உளுந்து போட்டுடலாம். பாருங்கள் எப்படி ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரேஷன் அரிசின்ற மாதிரியே நமக்கு தெரியாது, நம்ம இட்லி அரிசி போட்டால் தான் இப்படி வரும்னு நினைப்போம். ஆனால் ரேஷன் அரிசிலேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வரும். நமக்கு நம்ம வாஷ் பண்ணி போடணும். இப்போ உளுந்து பாருங்கள் நல்லாவே ஒன்றரை மணி நேரம் தான் ஊற வச்சோம், அதுவே நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். உளுந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம்.
இல்லை இட்லி நல்லா வேணும், இதை விட ரேஷன் அரிசியை விட இன்னுமே இது இன்னுமே எங்களுக்கு சரியாக வரலங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் அதை எதுவுமே ஆட் பண்ணல, இதெல்லாம் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வந்து போட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் அரைங்க, மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. நம்ம தெளித்து தெளித்து கையில் எடுத்து எடுத்து விட்டால் தான் வந்து அந்த உளுந்து நல்லா வரும், மாவு ஆண்டி வரும், ஆண்டு வரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லாவே வரும். ஸோ உளுந்தும் பாருங்கள் நல்லாவே அரைஞ்சிடுச்சு. ஸோ இதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் நம்ம நிறைய டிஷ்ஷு இப்போ போட போகிறோம், பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ வந்து நம்ம ரேஷன் பருப்பு அரிசியிலேயே வருமா, ஒரே மாவுலேயே இவ்வளோ செய்யலாமான்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ சால்ட் போட்டாச்சு, நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சு அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. எங்கள் வீட்டில் பல வருஷமாக வந்து ரேஷன் அரிசியில் தாங்க நாங்கள் வந்து இட்லியே இட்லி மாவே க்ளீன் பண்ணுவோம். இட்லிக்குன்னு தனியாக அரிசிலாம் வாங்கி பண்ணுறது கிடையாது. இதுலேயே வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி. இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு கலந்து மூடி வச்சிடலாங்க. காலையில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாவுன்ட்டு பாருங்கள். நம்ம வந்து பாதி தான் இந்த குண்டாவில் வச்சோம், எந்த அளவுக்கு அது நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே இட்லியை ஊற்றிடாதீங்க, நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்ததுனா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆக்சுவலாக இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சொல்லிகிட்ருக்காங்க, நான் பின்னால் பேசிகிட்ருக்கேன், அவங்களால் பேசுறது கூச்சப்படுறாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மாவை. அந்த இட்லி ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி தூக்கி இப்படி ஒரு ட்ரிக் இருக்கு அந்த மாதிரி ஊற்றுங்க. அதே போல் இட்லியை வந்து ஒருத்தரம் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி தட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு வைப்பீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. தண்ணியை முதல்ல இட்லி குண்டான வச்சு கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இட்லி தட்டை வச்சிங்கன்னா இன்னுமே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் நம்ம இட்லி வந்து தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் வரணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டிலேயே கேட்பாங்க வித்தியாசமாக இருக்குது இட்லின்ற, அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் நமக்கு. அதோ ரேஷன் அரிசிலேயே இந்தளவுக்கு சாஃப்டாகவே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கால் கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து நான் இப்போது உங்களுக்காக ஊற்றுறதுனால நான் சின்ன இட்லி தட்டில் ஊற்றுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி, நம்ம வந்து தட்டில் வந்து மாவு ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி இப்படி வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்படி நார்மலாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி லைட்டாக இப்படி பொறுமையாக வச்சோன்னா நமக்கு இன்னுமே இட்லி சாஃப்டாக வரும்னு இதெல்லாம் டிப்ஸாக சொல்கிறாங்க. தண்ணி அதே போல் கொதிச்சதுக்கப்புறம் தட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வெந்துச்சு, இது ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம குட்டி இட்லி தட்டு தான் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நல்லாவே பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து உள்ளே வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம யூஸ்வலாக தொட்டு பார்த்தாலே கையில் ஒட்டாது. ஸோ இன்னும் நல்லா தெரியணும், நம்ம ஃபோர்க்கோ இல்லை ஏதாச்சும் குச்சி மாதிரி வச்சு உள்ளே இந்த மாதிரி சொருகி பார்த்தோன்னா அது நல்லாவே வரும். இப்போ நம்ம இட்லியை வந்து ஒரு தட்டில் வச்சிடலாம், உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இட்லி பார்த்தாலே தெரியும், இட்லி அரிசி போடாமலே நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு இட்லி. அதே போல் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி காட்டுறாங்க, ரொம்பவே சாஃப்ட் அந்த இட்லி பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, வீடியோ இன்னும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வரணுன்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோ ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி உங்கள் இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருது ரேஷன் அரிசி இல்லைன்னு. ஸோ இதுதாங்க எங்களோட டிப்ஸே, சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான தக்காளி சட்னியும் பஜ்ஜி சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போகிற பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும், நீங்களும் ஈஸியாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.